Hi friends, ellarkku vanakkam. Indha video la ragi semiya eppadi pandradhu nu paakaporom. Idhukku first or paathrathula thanni oottikalam. Theviyana alavukku uppu pottikalam. Uppu pottittu nalla karanjadhukaprom uppu nalla mix aanadhukaprom ragi semiyava indha thannila pottikalam. நேகால் அளவு ராகி சேமியா பேக்கெட் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ராகி சேமியா உப்பு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கீழ்த்தட்டு வச்சுட்டு ஒரு வேஷ்டி துணி நல்லா ஈரம் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அதையும் இந்த தட்டு மேலே இப்படி வச்சுடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ராகி சேமியாவை சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா வேகலைன்னா இன்னும் ஒரு 5-10 நிமிஷமாக வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ இது நாலா பக்கம் எல்லா துணியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். இதுக்கப்புறம் மேலே டாப்பிங்காக தேங்காய் ஒரு 2 பத்தா சைஸ் வந்து பொடிசாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். துருவுறதும் வந்து நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப லேட் ஆகும், நமக்கு சீக்கிரமாக வேணும்னா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். மிக்சியில் 2 அடி அடிச்சிங்கன்னா துருவின மாதிரி வந்துடும். இப்போ நம்ம அப்படி தான் செய்ய போகிறோம். இப்போது மிக்சியில் 2 சுற்று எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் துருவின மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்து பார்க்குறோம், நல்லா வெந்து இருந்துச்சு. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கொஞ்சம் வேறையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு டம்ளர் பால் காய்ச்சி இது கூட சேர்த்து கூட நம்ம சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். உதிரி உதிரியாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.